மான அன்பு மக்களே, ஜெபமாலை தாயினுடைய அன்பு பக்தர்களே, மக்களே, இன்றைய நாளுக்கான இந்த முதல் வாசத்திலே பார்க்கின்றோம். இதோ இளைஞனை உன்னுடைய இளமை பருவத்தில் இறைவனை மறவாதே, மனம் சோர்ந்து போகாதே, மனம் கலங்கி போகாதே என்று நமக்கு இறைவார்த்தை நமக்கு மையமாக பேசுவதும், மேலும் கடவுளை உள்ளத்தின் நினை என்று அதிகமாக நமக்கு சொல்லப்பட கூடிய கருத்தை நாம் பார்க்கின்றோம். மக்களே, ஆக நம் வாழ்வில் கடவுளை நினைப்பதற்கு நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக நினைப்பதற்கு நாம் மறந்தோம் என்றால் நம் வாழ்வு நிச்சயமாக ஒரு உற்சாகமான ஒரு வாழ்வாக இருக்காது, ஒரு சோர்வுற்ற ஒரு வாழ்வாக இருக்கும், ஏனோதானமாக நாம் வாழ்கின்ற ஒரு வாழ்வாக இருக்கும், ஒரு வாழ்வில் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கும். ஆக என்றும் எப்பொழுதும் நாம் மகிழ்ந்து இருக்க, நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செவ்வனை முழுமையாய் ஆர்வத்தோடு செய்வதற்கு நம்மை படைத்தவரை நாம் உள்ளத்தில் நினைப்பது மிக மிக தேவையானவற்றாக இருக்கிறது. மக்களே, என்னென்றால் நம் வாழ்விலே சில துன்பங்கள், சில நிகழ்வுகள் நம்மில் நடந்தாலும் சரி, யாராவது ஒரு வார்த்தை நம்மை குறித்து ஏதாவது ஒன்று பேசிவிட்டார்களோ, இல்லை நமக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்தால், நிச்சயமாய் நம் விரைவிலே மனம் துவண்டு போய்விடுவோம். ஆக அடுத்து எதையும் செய்யாமல் நாம் அதை குறித்தே சிந்தித்து நாம் வாழ்வில் முடங்கி போய்விடுவோம். மக்களை இவ்வாறு எளிதிலே நாம் உடைந்து போகக்கூடிய மனிதர்கள் நாம். ஆக நம்முடைய சிந்தனையால் அதையே சிந்தித்து கொண்டு வாழ்வில் நாம் ஒரு உயிரோட்டம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆக இந்த சூழலில் நாம் ஒரு உயிரோட்டமாக நாம் வாழ, நாம் என்றும் கடவுளை நினைக்க நமக்கு உதவக்கூடியது நம் தாய் அன்னை மரியாம் என்று நாம் சொல்லலாம். மக்களை, எனவே நமக்கு எப்பொழுதுமே ஒரு நேர்மறையான உணர்வுகள் சொல்வதற்கு ஒரு நபர், ஒரு நல்ல ஒரு நண்பர் இருந்தால் நிச்சயமாக நம்ம எப்பொழுதுமே ஒரு வெற்றி அடைய முடியும். ஆக வாழ்விலே நாம் நமக்கு தட்டி கொடுப்பதற்கு நல்ல பெற்றோர்களோ, நல்ல நண்பரோ, தோழியோ இருக்கின்ற போது நமக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில் ஒரு பூஸ்ட் கொடுத்தமா இருக்கும். அப்படி நிச்சயமாக உங்களுக்கும் யாராவது இருப்பார்கள். ஆக அவர்களெல்லாம் நமக்கு வாழ்விலே ஒரு உற்சாகம் போன்று. ஆக எதையும் கொண்டு நீ கலங்க வேண்டாம், தொடர்ந்து எழுந்து ஓடு என்று நமக்கு பல உற்சாகங்களை தருவார்கள். அதுதான் நம்மை தொடர்ந்து வாழ வைத்துக் கொண்டிருக்கும். நண்பர்களை, இதைத்தான் பார்க்கின்றோம். புனித தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய வாழ்விலே நூற்றாண்டின் ஒரு சிறந்த மேதை என்று வாழ்வில் உயர்த்தப்பட்டார். அதற்கு காரணம் அவருடைய தாய் தான் என்று சொல்லலாம். ஏன்னா அவர் படிக்கிற பருவத்தில் இது அவரை எல்லோரும் சாதாரணமானவன், குறிப்பாக ஒரு முட்டால், இவன் ஒன்றுக்கு உதவாதவன் என்று இவ்வாறு அவரை குறித்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருடைய தாய் அவரை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். ஆக வகுப்பிலிருந்து தன்னுடைய ஆசிரியர்களிடம் ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகிறார். இதோ உன்னுடைய தாயிடம் கொண்டு போய் கூடு என்று. தாயும் பார்க்கின்றால் அந்த கடிதத்தை பார்த்து, இதோ மகனை உன்னை பார்த்தால் எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. உன்னுடைய ஆசிரியர் சொல்கிறார் இந்த கடிதத்தில், இதோ நீ மிகுந்த புத்திசாலி, இதோ உனக்கு தங்களுடைய வகுப்பறையிலே பாடம் எடுப்பதற்கு அவர்களுக்கு போதிய ஆசிரியர் இல்லை என்று சொல்லுகிறார்கள். எனவே நீங்களே உங்களுடைய மகனை வீட்டில் வைத்து படிக்க வைங்கள் என்று இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று இவ்வாறு இந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறது. ஆகவே உன்னை குறித்து உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன், எனவே நான் உனக்கு பாடம் எடுக்கிறேன் என்று சொல்லி பாடம் எடுத்தாராம். கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டிலிருந்தே சொல்லிக் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. மக்களே, இந்த கடிதமானது இவர் ஒரு 84 வயதை கடந்த பிறகு பார்க்கின்றார். இந்த கடிதம் இவருடைய நூலகத்திலே பார்க்கின்றார். ஆம், இந்த கடிதம் தானே என்னுடைய ஆசிரியர் தன்னிடம் தாயிடம் கொடுக்க சொன்னார் என்று அந்த கடிதத்தை எடுத்து பார்க்கிறார். அங்கே அப்பொழுதுதான் பார்க்கிறார், அதில் உங்களுடைய மகன் ஒரு முட்டாள், இதோ மனநிலை சரியில்லாதவன் பூஞ்சிருக்கிறான். ஆக அவனை மற்ற மாணவர்களோடு படிக்க வைப்பது கடினம். ஆக அவரை நீங்கள் வீட்டில் வைத்து விடுங்கள் என்று இவ்வாறு எழுதியிருந்ததாம். ஆக அதை பார்த்த பிறகுதான் அவர் கண்ணீர் விட்டு அழுதார். ஆம், என் தாய் தான் இன்று இதோ நூற்றாண்டின் ஒரு சிறந்த மேதையாக நான் என்னை உயர்த்தியிருக்கிறார். அவர் என்னை தட்டி கொடுத்த அந்த வார்த்தைகள் என்னை இப்பொழுது உயர்த்தியிருக்கிறது என்று அதன் பிறகு எண்ணி அவர் மகிழ்ந்தாராம். மக்களே, இந்த வார்த்தைகளைப் போல நமக்கும் நம் வாழ்வில் என்றும் நமக்கு உறுதுணையாக இருக்குது நம்முடைய நண்பர்களும், அதே வேளையில் நமக்கு என்றும் உறுதுணையாக கடவுளுடைய பராமரிப்பு நமக்கு என்றும் வேண்டும். ஆக இறைவன் நம் சுதந்திரத்தை மதிக்கக்கூடிய இறைவன். ஆம், நாம் மனம் உவந்து அவருடைய கரங்களில் நாம் அர்ப்பணிக்கின்ற போது இறைவன் நம்மை உயர்த்துவார். நம்மை நாம் அவரிடம் கொடுக்கின்ற போது அவர் நம்மை பயன்படுத்துகின்றார், நம்மை தொடர்ந்து மகிழ வைக்கின்றார். நண்பர்களே, இதற்கு இறைவனை நினைப்பதற்கு நமக்கு உதவுவதற்கும், மேலும் இறைவன் விரும்புகின்ற வண்ணம் ஒரு நல்ல ஒரு வாழ்வை தொடர்ந்து வாழ்வதற்கு நமக்கு உதவக்கூடிய ஒன்று நம் அன்னை வழியாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறந்த ஆயுதமான ஜெபமாலை. நமக்களே, ஜெபமாலை தான் ஒரு மனிதனை தொடர்ந்து கடவுளை நினைப்பதற்கு உந்தி தள்ளக்கூடிய ஒன்று. என பார்க்கிறோம், ஜெபமாலையில் பார்க்கிறோம், தொடக்கத்தில் மூவர் கடவுளை நினைவு கூர்ந்து நாம் சிலுவை அடையாளம் வரைகிறோம், மேலும் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகின்றோம். அது மட்டும் இல்லாமல் இறைவன் நமக்கு கற்பித்த ஜெபத்தை நாம் சொல்லுகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மறையுண்மைகளிலும் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய மறை உண்மைகளை நாம் தியானிக்கின்றோம். அக்கடவுள் இவ்வாறு அவர் முழு மனிதனாய் பிறந்து
நம்முடைய அவர் வாழ்ந்தார், இன்றும் வாழ்கிறார். அத்தகைய நிறை அன்பு கொண்டவர். ஆகிய அவர் எங்களோடு இருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கையில் நாம் இன்னும் அந்த விசுவாசத்தில் ஆளப்பட்டு வளர்வதற்கு இந்த ஜெபமாலை நமக்கு உதவுகிறது மக்களே. எனவே அவ்வாறு உண்மையிலே உணர்ந்து ஜெபிக்கின்ற போது நாம் நிச்சயமாக இறை பராமரிப்பை தொடர்ந்து உணர்வோம் மக்களே. நம்முடைய முன்னாள் திருத்தந்தை இரண்டாம் அருள்சின்னப்பர் அவர் வாழ்விலே அனைத்து தேவரசியங்களையும் தன்னுடைய வாழ்விலே ஜெபிப்பாராம். ஒரு நாளைக்கு ஒரு ஜெபமாலை என்று ஜெபிக்காமல் அவர் எல்லா தேவரசியங்களையும் பயன்படுத்தி அவர் எப்பொழுதுமே ஜெபிப்பாராம். ஆக அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒன்று. எனவே நாம் இந்த ஜெபமாலை உணர்ந்து ஜெபிக்கின்ற போது இறைவனுடைய பராமரிப்பை நாம் உணர முடியும் மக்களே. எனவே இந்த இறைவனை உணர உதவக்கூடிய ஜெபமாலையை உணர்ந்து ஜெபிப்போம். இரண்டாவது பார்க்கின்றோம், இந்த ஜெபம் நமக்கு வாழ்வில் பல எதிர்ப்புகளை பல போராட்டங்களை எதிர்கொள்வதற்கு நமக்கு உதவக்கூடிய ஒரு வெற்றியின் அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லலாம். பார்க்கின்ற ஜெபமாலை மாதத்தை நெருங்குகிறோம். இது 7ஆம் தேதி ஜெபமாலை அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடுவோம். ஆக அன்றைய பார்க்கிறோம், இது ஒரு வரலாற்றையை நம்ம நினைவுபடுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். இது ஆட்டோமன்ஸ் சாம்ராஜ்யம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஆட்டோமன் சாம்ராஜ்யம் இதோ எப்படியாவது இந்த கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்று சதி திட்டமிட்டார்கள். பெரும் படையினர் கிறிஸ்தவர் கூட்டம், ஒரு சிறு கூட்டம். ஆனால் இந்த படையை எதிர்கொள்ள வேண்டும் என்று சூழல் இருக்கிற போது அந்த இருந்த திருத்தந்தை ஒரு சாதாரண ஒரு இளைஞனிடம் அந்த பொறுப்பை கொடுக்கிறார். நீ இந்த அவர்களுக்கு எதிராக நீ ஒரு படை திரட்ட வேண்டும் என்று ஒரு சாதாரண மிகப்பெரிய அனுபவம் இல்லாதவரும் ஒரு இளைஞனிடம் அந்த பொறுப்பை கொடுக்கின்றான். காரணம், அவன் அன்னை மரியாவின் மீது ஆழமான ஒரு பற்று கொண்டவன், ஜெபமாலை மீது ஒரு பக்தி உண்டு என்ற மையத்தில் அவனுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறார். அவனும் தன்னுடைய படையை அவன் தயார் செய்கின்றான். படை புறப்படுவதற்கு முன்னாக இதோ குருக்களை தன்னுடைய படைக்கு வர சொல்லி, இதோ இவர்கள் அனைவரையும் படை வீரர்கள் அனைவரையும் நல்லது ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்ய வைத்து இது அவர்களுடைய கரங்களில் ஒரு சிறு கத்தியை கொடுக்கின்றான். அந்த கத்தியிலே இதோ 10 மணி ஜெபமாலை அடங்கியிருப்பது போன்று ஒரு வடிவமைத்து அதை கொடுக்கின்றான் மக்களை. இவ்வாறு பாவத்திலிருந்து அவர்கள் பாவத்திற்காக மனவருந்தி நல்ல ஒப்புற வரலாடையெல்லாம் செய்து இந்த ஜெபமாலை ஜெபித்தார்கள். முழங்கால் படியிட்டு ஜெபித்தார்கள். அன்று உலகமெங்கும் ஜெபமாலை ஜெபித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவ்வாறு அவர்கள் போருக்கு எதிர்கொள்கிறார்கள். தொடக்கத்திலே எதிர்ப்பு வருகிறது. இதோ காற்று ஆனது கடலிலே போகின்ற போது அவர்களுக்கு எதிர்காத்து தான் வீசியது. ஆக அவர்களுக்கு ஒரு குழப்பம், என்ன நடக்கப் போகின்றது என்று. இயற்கை சூழல் அப்பொழுது சாதகமாக இல்லாததாக இருக்கிறது. நம்பிக்கையோடு தொடர்ந்து போகிறார்கள். இதோ அந்த இயற்கை சூழல் அப்படியே மாறியது. ஆம், அவர்களுக்கு சாதகமாக மாறியது. அந்த எதிர்ப்படையினர்கள் மிக எளிதாக தோற்று போனார்கள் மக்களே. ஆக இவ்வாறு ஜெபமாலை வெற்றி கொடுத்தது. வரலாற்றில் எதிர்பார்க்க முடியாத ஒரு வெற்றி. ஆக இந்த வெற்றி நமக்கு கொடுக்கப்பட்டது என்றால் சாதாரணமான நம் வாழ்வில் சந்திக்கின்ற ஒவ்வொரு போராட்டங்களையும் எதிர்கொள்வது எவ்வளவு எளிது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். என உணர்ந்து ஜெபிப்போம். உணர்ந்து ஜெபிக்கின்ற போது பல போராட்டங்களிலிருந்து வருவதற்கான ஆற்றலை மன உறுதியை நமக்கு இந்த ஜெபமாலை நமக்கு தரும். எனவே மக்களை உணர்ந்து ஜெபிப்போம். பார்க்கின்றோம், நம் ஒவ்வொரு மறைவன்மையை பார்க்கின்றோம். குறிப்பாக பார்க்கின்றோம் அன்னை மரியா அவனுடைய அன்னை மரியா இது கபரில் தூத தேவமாதாவுக்கு மங்களவாதி சுனை தியானிப்போம் என்று இவ்வாறு ஒவ்வொரு மறைவன்மைகளையும் நம்ம சொல்லி நம் தியானிப்போம் என்று அந்த வார்த்தையை நம்ம சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்காவது அது உணர்ந்து ஜெபித்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். குழுவாக ஜெபிக்கிற போது அத்தகைய வாய்ப்புகள் இல்லாமல் போகலாம். ஆனால் தனியாக ஜெபிக்கின்ற போது அதை நாம் முயற்சி பயன்படுத்தி பார்க்கலாம். ஆம், அன்னை மரியா இதோ கபில் தூத தேவமாதாவுக்கு மங்களவார்த்தை சொன்னதை தியானிப்போம். ஆம், கபில் தூத தேவமாதாவுக்கு மங்களவார்த்தை சொன்னார். ஆம், கபில் தூத சாதாரணமானவர் அல்ல. கடவுளிடமிருந்து வரக்கூடியவர், கடவுளுடைய செய்தியை கொண்டு வரக்கூடியவர், கடவுள் மக்களுக்கு சொல்ல விரும்பக்கூடிய செய்தியை கொண்டு வரக்கூடியவர். ஆக கடவுளே அந்த செய்தியை அன்னை மரியாவுக்கு கொடுத்தார். ஆம், அருள் நிறைந்தவர் என்று சொல்லியிருக்கிறார். ஆக அருள் என்னது? உதவி என்று சொல்லலாம். ஆக அப்பா, உங்களுடைய அருளால் தான் இன்னைக்கு என்னுடைய வீட்டில் நல்லது நடக்குதுன்னா உங்கள் அருளால் தான் நடக்குது அப்படின்னு வழக்கமாக சிலர் அதை நடைமுறைகளை பயன்படுத்துவார்கள் மக்களை. ஆக தயவு என்று கூட சொல்லலாம். ஆக கடவுளுடைய முழு பராமரிப்பை முழு உதவியை பெற்றவள் நீர் என்று இவ்வாறு கபரில் தூத சொல்லுகிறார் மக்களை. அத்தகைய முழு உதவியையும் கடவுளுடைய முழு பராமரிப்பையும் பெற்றார் என்று பார்க்கிறோம். ஆக இவ்வாறு கபரில் தூதரால் நீர் வாழ்த்தப்பட்டீரே. ஆக நான் அந்தளவு என்னுடைய பராமரிப்பை பெறுவதற்கு நான் என்னை அர்ப்பணித்திருக்கின்றேனா? நானும் தயாராக இருக்கின்ற போது நிச்சயமாக உண்மை போல எனக்கு அத்தகைய நிறை பராமரிப்பு தயவு கிடைக்குமே என்று நாம் அந்த நம்பிக்கையில் நாம் வளர்வதற்கு உதவி செய்யும். இவ்வாறு ஒவ்வொரு மறைமைகளும் நாம் அவ்வப்போது தியானித்து நாம் ஒப்புக் கொடுக்கின்ற போது நிச்சயமாக இறை பராமரிப்பின் மீது ஆழமான ஒரு நம்பிக்கை. இது அன்னை மரியா அவனுடைய அத்தகைய மங்களவார்த்தை ஜெபம் நமக்கு நம்பிக்கை கொடுக்கும். அன்னை மரியா சாதாரண ஒரு மனுஷியாக பிறந்தவர். இதோ அவர் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். இது அன்னை மரியா எவ்வாறு கடவுள் பார்வையில் விலையேற பெற்றவராய் அருள் நிறைந்தவராக இருந்தார் என்றால், இதோ நான் இருக்கிறேன் என்றால் நீங்களும் அதே போல கடவுள் பார்வையில் விலையேற பெற்றவர்களாக மாற முடியும் என்று அன்னையினுடைய இந்த ஜெபமாலை நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். இன்னும் எண்ணி பார்ப்போம். அத்தகைய உத்வேகத்தில் நாம் பயணிக்க உணர்ந்து ஜெபிக்க கொஞ்சம் முயற்சி எடுப்போம். அது நம்முடைய பாதுகாவலி, குறிப்பாக நம்முடைய மறைமாவட்டத்தின் பாதுகாவலி சொல்ல வேண்டும். குறிப்பாக குழந்தை தரசம்மாள் தன்னுடைய வாழ்நாளிலே
நான் என்றுமே ஒரு நாள் கூட முழுமையா ஜெபமால ஜெபித்ததில்லை என்று சொல்வார். ஏன்னா அவங்க ரொம்ப உணர்ந்து ஜெபிப்பார்களா? ஆக அதிகமாக உணர்ந்து ஜெபிப்பதினால் ஒரு நாள் கூட எனக்கு முழுமையா ஜெபமால ஜெபிக்க முடியாமல் போயிருக்கிறது என்று சொல்வார். என்னை பார்ப்போம், உணர்ந்து ஜெபிக்க முயற்சி எடுப்போம், இறைவனுடைய இறை ஆசிரியரை பெற்று மகிழ்வோம். இறைவன் உங்களை என்னை நிரம்ப ஆஸ்வதிப்பார். ஆமென்.